Is he all right? No, very serious. In the ward. Operation theater. Hello, Doctor. I am Brigadier Chakravarti, ex-serviceman. Hello. Thank you very much. Edhuka? Avanai polikka vechadukku. Polichadukku appuram thanks solunga. His condition is very critical. Enna dhaan avan kaidiya irundhalum avanum oru manushan neenga nenchingala? Oru very nice sura madhiri sutirukinga. Avan uyirukku poraadirukkaan. இப்ப வந்து காப்பாத்துங்க. How can I do it? But doctor, நாங்க எதுக்காக அவரை சுத்தம் நீங்க தெரியாம பேசுறீங்க? I don't want your explanation. நீங்க சொல்லப்போற காரணங்களை அவனை காப்பாத்துமா? இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் என்னால சொல்ல முடியும். அதுக்கு மேல நீ என்ன திரும்பலன்னா I can't promise anything. See you tomorrow. We'll be right back.
சந்தன காற்றி சுந்தர பூக்கள் ஆடுது நாட்டியமே பூவர் உன்னதையோடு பூத்தது பூவினமே பூமகள் மடிமேலே சந்தன காற்றி சுந்தர பூக்கள் ஆடுது நாட்டியமே பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ப்ராப்ளம் பண்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியலையா டேய் சினிமா பாக்குறதே வா தியேட்டருக்கு போவானடா அதான் வீட்டுல வீடியோ இருக்குல்ல பாத்திர மாட்டோம் அங்க போறதே இதுக்கு தாண்டா இத்தனை நாள் எவ்வளவு கண்டுக்காம இருந்தாலும் இவன் பட்டிக்காட்டு காரி பாஞ்சிட்டா ஆயிரம் தான் சொல்லு அட்டகாசமான ஐட்டம்டா டேய் ஏன்டா இப்படி நாயா போய் அலையறீங்க ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியதாண்டா மாட்டேன் நான் சொல்றான் எவ்வளவு மாட்ட மாட்டேங்கிறாள் தலைவா எங்க முகத்துக்கு எவன்டா பொண்ணு தரேன்டா உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறாங்களோ இல்லையோ எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் லீவ் எடுத்து நான் இங்க வந்திருக்கிறேன் நீங்க எல்லாரும் சட்டையை மாத்துங்க இப்பவே கிராமத்துக்கு போறோம் எனக்கு பொண்ணு பாக்குறோம் உங்க ஊர்ல இருந்த ஒரே அழகி உங்க பெரியாத்தாதான் அந்த கிழவி சேர்த்து 10 வருஷம் ஆச்சு அப்புறம் எது வேற அழகிங்க பாருங்கடா
போட்டா உத்து பாத்துக்கிட்டு இருக்க குடுறா. ஏண்டா இது உனக்கு டப்பா பார்ட்டியா ராஸ்கல்? நீங்க மூணு பேரு டிரெஸ் மாத்துங்க, இப்ப ஊரு கிளம்புவோம். இல்ல அழகிரி, அந்த பொண்ணை நீ பொண்ணு பார்க்க போறப்ப நாங்க கூட வராம இருக்கிறதா உனக்கு நல்லது நாங்க நினைக்கிறோம். ஏண்டா அதுல பல பிரச்சனை இருக்கா? என்னடா பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல அழகிரி, நாங்க மூணு பேரும் தண்ணி போட்டுக்கோம்ல, அதனாலதான் சொல்றோம். போதையில இருக்கிறவங்கள பொண்ணு பார்க்க கூட்டு போனேனா உனக்கு தாண்டா கேவலம். ஏய் என்னடா கேவலம், எந்திரிடா வாங்கடா. இல்ல அழகிரி, இந்த பங்கன்ல எங்க மூணு பேரும் அவாய்ட் பண்றது எல்லாருக்குமே நல்லது. உங்கடா குடியார பசங்களா, உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகும்போதாவது குடிக்காம போய் தொலைங்கடா, வந்து சேர்ந்துருக்கானுங்க பாரு. காலக்கெடு போடுறீ போடுடி. என்ன நீ போதுமா, எங்க போனாலும் சேட்டை விட மாட்டிய, பட ஆரம்பிக்க போறாங்க. என்னை யாரும் பொண்ணு பார்க்க வர வேண்டாம் வர வேண்டாம் வர வேண்டாம். இந்த பரணி மாப்பிள்ள பையன புறப்பட்டு வர சொல்லி கடலா செய்து போட்டாச்சு, இன்னைக்கு வந்து இறங்க போறான். நீ என்ன சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மிலிட்டரி காரன கட்ட மாட்டேன். அதை விட காலம் பூரா கன்னியாவே இருந்துறேன். இருந்து கடலை நினைக்க போறியா? இது மரம் மாதிரி நிக்கிறிய சொல்லாண்டி. நான் எனக்கு சொல்றது அவ பாப்பா வாக்கும் ரெண்டு பம்புடுத்துட்டா இருக்க, எனக்கு வர்ற ஆத்தா ஒண்ணு. ஐயோ மாப்பிள்ள பையன் வந்துருவான் போல இருக்க. அப்படி போடுறிய ராசாத்தி, ஓ மாமா மிலிட்டரி காரனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு போதாதா? அந்த பாவி தினம் தினம் குடிச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்துறா. அக்கா ஒட்டி பாம்பா வளர்க்க வேண்டிய புள்ளைய செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கட்டி சொத்துக்குள்ள இருக்க பொறிச்சாளியா வளர்த்துட்ட, அதான் கண்ட நேரத்துல கடிக்கிற. இது பாரு மிலிட்டரி காரங்க எல்லாம் மனுஷன் கொலை பண்றவங்க, கொலைகாரன கட்டிக்கிட்டா குடும்பம் உருப்படுமா? இதெல்லாம் பொண்ணு பக்க புறப்பட்டு வாங்க லெட்டர் போட்டீங்கல்ல, அதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். மாப்பிள்ள வந்து இறங்க போறாரு, இப்ப போய் பிடிக்கலன்னு ஒத்துப்பாங்களா? நான் சொல்றது என்னன்னா, மாப்பிள பையன் வந்து பொண்ண புடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான்னு வையே, இவ கழுத்த நீட்ட மாட்டான்னு கலாட்டாவ பண்ண முடியும். அதனால மாப்பிள பையனே பொண்ண பிடிக்கலன்னு சொல்லணும. அதுக்கு ஏதாவது ஐடியாவை சொல்ல. ஓ மரமண்டைய போட்டு கொஞ்சம் உழப்ப. அடி உழப்படினா ராசாத்தி, நீ இப்ப என்ன செய்ற? கிளம்புற. எங்க? நேர மாரியம்மன் கோயிலுக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ற. உட்காந்து பொண்ணு பாக்க வர அன்னைக்கே பொண்ணு பொறுப்பா வீட்டுல இல்லையே, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா குடும்பம் உருப்படுமா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே போயிடுவாங்க. அது சரி, எரும மாதிரி நீ வந்து மோதிட்டு என்ன சொல்றியா? ஆமா பேர் என்ன? பேர் என்ன கேட்டேன். அசந்த ஜாதகத்தையே கேப்ப போல இருக்க. யோ நிலியா, அடிச்சு முட்டிய பேத்துட்டு நீ பாட்டுக்கு போறிய? போற வழியில என்ன மாரியம்மன் கோயில்கிட்ட இறக்கிட்டு போ. அப்படியா முட்டியில அடிபட்டு? ஆட்டம் நல்லா தாமா இருக்கு, சொல்லிங்க ஆயிருமா. சொல்லிங்க? ஓ புவர் வில்லேஜ் கேல், சொல்லிங்கன்னா வீக்கம். வைத்தியர்கிட்ட காட்டணுமா? எங்க காட்டு. இந்த ஆட்டைய போடுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. வாலிப பொண்ணுங்களை தொடாமைய வைத்தியம் பாக்குறதுக்கு எங்க ஊர்ல ஏகப்பட்ட வைத்தியருங்க இருக்காங்க. இத பாரியா, என்னை இறக்கி விட்டுட்டு போறதுனா போ, இல்லன்னா நொண்டிக்கிட்டு நானே போறேன். இருமா இருமா இருமா, பெண் பாவம் பொல்லாதது. உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. எதுக்குமா இப்படி ஓடி அந்த? அதை ஏயா கேக்குற, எல்லாம் குடும்ப பிரச்சனைதா. குடும்ப பிரச்சனையா? உனக்கு என்னமா குடும்ப பிரச்சனை? பார்த்தா விடலமா இருக்க. ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆக போதியா? அதான் பிரச்சனையே. அதுல என்ன பிரச்சனை? அதுல தய பிரச்சனையே. இன்னைக்கு என்ன ஒரு மிலிட்டரி காரன் பொண்ணு பாக்க வரான். மிலிட்டரி காரன் உனக்கு பிடிக்காதா? அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா,
அந்த மிலிட்டரி சிங்கத்தை கட்டிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அட போயா, அவங்க எல்லாம் கொலகாரங்க, நான் கட்டிக்க மாட்டேன். ச்சே, அவங்க தான் நாட்டுக்காக உழைக்கிறவங்க. என்ன நீ மிலிட்டரி காரியே சப்போர்ட் பண்ற? நீ மிலிட்டரி காரனா? ரைஸ் மில்ல அல்லர் மேஸ்திரி வேலை பார்க்கறமானா ஊருக்கு புதுசு. அதானே பார்த்தேன். இதுக்கு என்ன பொண்ணு பார்க்க வர அந்த காஷ்மீர் பட்டாளத்துக்கார மூஞ்சில கரிய புசுல? என் பேர் ராசத்தி இல்ல. அடடடா, மாப்பிள்ள வந்தாச்சு. நீ முதல்ல பாத்து போடா. மாப்பிள்ள, மாப்பிள்ள. என்ன சிட்டு முழிக்கிற? அழகிரி ஃப்ரம் காஷ்மீர். மிலிட்டரி காரன் புத்தியை காட்டிட்டல. என்ன சொன்ன? ரைஸ் மில்ல அல்லர் மிஸ்திரியா? வாய திறந்து பேசுற முதல் வார்த்தையே அண்ட புழுகு. உன்னை நம்பி கழுத்து நீட்டினா நான் உருப்பிடுவேனா? கையடு. தாலிய கட்டி இந்த வீட்ல கட்டல போட்டு உன் கூட சாந்தி முகூர்த்தம் நடத்துறேன். யாருகிட்ட மாப்பிள டூப் அடிக்கிற? குடிய மாப்பிள பழக்கம் இல்ல மாமா. என்ன மாப்பிள பழக்கம் இல்லங்கற? நீ மிலிட்டரியில தான் இருக்கியா இல்ல காஷ்மீர்ல போட் ஓட்டுறியா? மிலிட்டரியில இருந்துகிட்டு குடிக்காம எப்படி இருக்க முடியும்? ஏன் திருப்பதியில இருக்கிறவங்களா மொட்டையா அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ராசாத்திய நீ தான் கல்யாணம் பண்ணணும், நான் தான் அந்த ரமெல்லாம். மாமா, அவதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றல்ல. அவ முடியாதுன்னு சொன்னா என்ன? முயற்சி பண்ணு. ராணி சம்யுக்தா கூட குதிரையில் வச்சு கொண்டு போனானே ஒரு பெரிய வீரன், அவன் பேர் கூட யாரு? தென்னாலி ராமே. மாமா, அது பிருத்திவிராஜ். அவன் பேரையும் மாத்திட்டாங்களா? அந்த பிருத்திவிராஜ் குதிரையில வச்சு ராணி சம்யுக்தாவை கொண்டு போன மாதிரி இந்த ராசாத்திய குதிரையில வச்சு இந்த அழகிரி கொண்டு போக முடியாதா? மாமா, தூக்கிட்டு போயிருவேன். ஆனா குதிரை பெத்தா கொடுக்க முடியும். வாடகை கேடு மாப்பிள. ஆனா ஊட்டியில மட்டும் குதிரை வாடகைக்கே எடுக்காது. ஏமாமா, குதிரை முன்னாலேயே போகாது, ரிவர்ஸ்லயே வந்து மேட்டுப்பாளத்தில் படுத்துக்கும். மேட்டுப்பாளத்தில் எடுத்த அங்கேயே படுத்துக்கும். அட, ஏமாமா குடிச்சிட்டு ஏதாவது வளரிக்கிட்டு இருக்க. மாப்பிள குதிரை. ராசாத்தி ராசாத்தி போவாதே சூடேத்தி, ராசாத்தி ராசாத்தி போவாதே சூடேத்தி, முத்துல நீ ஒருத்தி உங்கூட ஆட வேணும் பாட வேணும் மாலன மாத்தி. ரசத்தி ரசத்தி போவாதே சூடேத்தி, முத்துல நீ பொருத்தி உங்கூட ஆட வேணும் பாட வேணும் மாலன மாத்தி. ரசத்தி ரசத்தி போவாதே சூடேத்தி. புதுநாற்று பொம்மேனி சந்தன பூங்காற்று, கண்களில் ஒரு பாட்டு திவாடி காதல் கொடியேற்று, அம்மன் கோயில் சேரு கால்கள் கொண்டு ஆடுதோ, சென்னையிட நீர சேல கொண்டு மாடுதோ, வாயிலா போட வாய் வெடிச்ச பூதா மாட, மாமா கூட எடுத்து நான் தான் பாட.
rasati rasati vaade sudati nutla nee vruti vanguda aada venu paada venu kala namati rasati rasati vaade sudati வீட்டில் வந்து நீ விளக்கேற்று நெத்திலி நீ போரு நீயாக்கி நித்தமும் பரிமாறு பண்ண பிள்ள போல வாயனானும் காட்டணும் பெத்த தாய போல நீயும் வந்து ஊட்டணும் கண்ணில் மேல விரிச்சு மெத்த போட்டு சேவல் குமர காதல் பாட்டு பாட ஒரு மோகம்தான் ஜாகம்தான் ரசாத்தி ரசாத்தி போதே சுடுத்து நீ ஒரு தீ உங்கூட ஆட வேணும் பாட வேணும் மாலி ரசாத்தி போதே ரசாத்தி ரசாத்தி போதே சுடுத்து தனானே தரணா தனானே தரணா ஆ மாப்பிள வந்தாச்சு என்ன மாப்பிள இவ்வளவு லேட்டா வர்றீங்க உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் வெட்ட வேண்டிய ஆளுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நான் வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன் தம்பி சீக்கிரம் வெட்டுங்க தம்பி இதுங்க பறக்கிற வரப்பு தாங்க முடியல பாதிய குழம்பு வச்சிடற பாதிய வறுத்துறேன் கொடலை அப்படியே கடலை போட்டு பிரட்டிடு பிடிக்காத அவிச்சிரு ஏமாமா இந்த வாயில்லா பிராணிய வெட்டேன்னு சொல்றீங்களே பாவமா தெரியலையா மாப்பிள இத நாங்களா வெட்டல ஆட்டுகிட்ட கேக்குறோம் வெட்டலாமான்னு அது ஓகேன்னு சொல்லுது அப்புறம் தானே வெட்டுறோம் யார்கிட்ட கதை விடுறீங்க கதையா அதை இறக்கி விடு கேளுங்க ஆடே உங்களை வெட்டலாங்களா ஆடே உங்களை வெட்டலாங்களா அண்ணே தலையில ஊத்துற தண்ணி தெளிச்ச உடனே சிரித்துக்குச்சு சரின்னு அர்த்தம் இப்ப நீங்க நாலு பேரை சிலுத்துட்டீங்களே உங்களை வெட்டலாமா இது நாங்க செய்யற தப்பு இல்ல காலங்காலமா சம்பிரதாயமா செய்யற தப்பு மாப்பிள்ள பலிங்கிற பேர்ல உயிர்களை கொல்றது சட்டப்படி குற்றம் இப்ப நான் போலீஸுக்கு போன் பண்ணா நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டியதுதான் நல்ல வேலை நான் சைவப்பா நானும் சந்தர்ப்பம் பார்த்து சைடு வாங்கிட்டாளுங்க இதெல்லாம் அவுத்து விடுங்க எல்லாத்தையும் அவுத்து அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள சுமார் மாமா நான் ஆடுகளை சொல்லிக்கிட்டு ஆட்டையா மாப்பிள்ள நான் தெரியாம தான் கேக்குறேன் பட்டாளத்துல இருக்கீங்க தம் அடிக்கிறது இல்ல தண்ணி அடிக்கிறது இல்ல கறி சாப்பிடுறது இல்ல இதெல்லாம் உண்மையா இல்ல ஊருக்காக நடிக்கிறீங்களா பட்டாளத்துல இருந்தா இதெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல கபிச்சு கூட திங்க மாட்டேங்கிறான் அவனை கட்டிக்க மாட்டேங்கிறிய பேயா திங்கிற வந்து அவனுக்கு புருஷா மறுப்பாரா அவனுக்கு ஆக்கி போட்டே நீ மெலிஞ்சு அவதான் ஒரு மூதேவினா நீ ஒரு ஸ்ரீதேவி நீ ஒரு பிசாசு பயா சரி இந்த வருஷம் நம்ம வீட்டுல கறி சோறு கிடையாது இன்னும் இந்த ஊரி உரியிற உறிஞ்சா உள்ள போயிட போதுடு இந்த பாரு தொண்டையில மாட்டி மண்டைய போட்டுக்கிறாத சாவு கௌரவமா இருக்கணும் சாப்பாட்டுல இருக்க கூடாதுரி விட்டா முளாடியும் திண்டுவ போட இருக்கு இதுல உங்களுக்கு எங்களை பிடிக்கலையாக்கும் மிதி விட போற போடே எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் நம்ம அம்மன் கோவில் திருவிழா அமோகமா நடக்க இருக்கு எத்தனை வருஷம் தான் கையாட சுத்தின ராட்டினத்தையே சுத்திக்கிட்டு இருப்பீங்க அதனால காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு இந்த வருஷம் கரண்ட்ல சுத்தின ராட்டினத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்த நம்ம ஊரு கோவில் கமிட்டி சார்பா ஒருத்தருக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது வழக்கம் நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இத சோம்பேறிங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால இந்த வருஷம்
புதுசா ஒரு திட்டம் அமல்படுத்த போறோம். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ஐ எம் ஸ்பீக்கிங். அம்மன் சிலைக்கு முன்னால கலசத்துல தாலி இருக்கு. அந்த தாலி எவன் எடுக்கிறானோ அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். சும்மா எடுக்க முடியாது. நம்ம ஊரு ஜெயமாரதி தேக பயிற்சி நிலையத்திலிருந்து 12 வீரர்கள் வந்திருக்காங்க. அவங்கள யாரு அடிச்சு உதைச்சு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் எடுக்க முடியும். அவன் ஆசைப்பட்ட பொண்ண நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். அம்மா இப்ப பாரு, அடிபட்டு ஓட போறாரு பாரு. தலைவா, உங்க கையால் நாங்க அடி வாங்கணும், அதனால உங்க கல்யாணத்தை நாங்களே நடத்தி வைக்கிறோம். நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு யாருன்னு அடையாளம் காட்டுங்க. அசத்தி போடுறோம். அசத்தி அத நாங்க பாத்துக்கிறோம். இந்த பாருடி, அன்னைக்கு வாசல் நிக்க வச்சு அவனை அவமானப்படுத்தினேன். இன்னைக்கு தனங்க முன்ன நிக்க வச்சு அவன அவமானப்படுத்த போறான். அப்புறம் பேன் பாத்துட்டு என்ன பண்ண போற? அசத்திட்டாரு பத்தியா? அப்பா தோடி தோடி பட்டு பாவாட கட்டி பளபளக்கும் காவணியில் பக்குவமா குனிஞ்சிருக்கிறா. எதன தலைய பக்குவமா குனிஞ்சிருக்கிறா? அடப்பட்டு பாவாட கட்டி பளபளக்கும் காவணியில் பக்குவமா குனிஞ்சிருக்கிறா. தலைய பக்குவமா குனிஞ்சிருக்கிறா. I'm a gunner.
கட்டி பாவாடை கட்டி பணபடக்கும் காவணியில் பக்குவமா குறிஞ்சு நிற்கிறா தலைய பக்குவமா குறிஞ்சு நிற்கிறா போரே கண்டன கட கண்ணா அண்ணா தன்ன கிட தின்னா தின்னா தங்க தங்க தர தங்க தங்க தங்கண்ணா தர தன்னா தன்னா தருக்கு தண்ணா தங்கமான அக்கா புருஷனுக்கு வாக்கப்பட்டு ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அடுத்தவனை பார்த்து என்னடி பெருமிச்சு அப்ப நான் தான் நம்பி பிரயோஜனம் இல்லன்னு வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அக்கா புருஷனை பார்த்து சிரிச்சா திக்கிக்கிட்டா அவசரப்பட்டுட்டே பட்டாளத்துக்காரனை பார்த்து சிரிச்சிருந்தனா எங்கயோ போயிருப்பேன் போவீங்கடி போவீங்க பழைய செருப்ப கழட்டி அடிச்சனா போவீங்க ஊருக்குள்ள உருப்படியும் ஒரு ஆம்பளை வரக்கூடாது அலையிறாளுங்க இந்த மாதிரி மாப்பிள்ளைய ஜில்லா முழுவதும் தேனாலும் கிடைக்காது இதுவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பாத்திருந்தேன் கதையே வேற ஐயோ அந்த கருப்பு ராசகுமாரனை கட்டிக்கிட்டு காஷ்மீர் வரைக்கும் போறத விட்டுட்டு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு தேடி புத்தி கெட்டவள இதுவே நானா இருந்தா ஒரு நயா பைசா கூட வரதட்சணை வாங்காம கழுத்த நீட்டி இருப்பேன் உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதுரி நடக்கவே நடக்காது மாப்பிள திருவிழாவில நீ போட்ட போடல ராசாத்தி படிஞ்சிருவா போல இருக்க ராஜாத்தி வர மாமா அடிச்சு வாசிங்க மாமா எனக்காக நீங்க கொஞ்ச நேரம் ஜால்ற அடிக்கும் பொய்யா பொய்யெல்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்ல மாமா எனக்காக நீங்க போய் சொல்லக்கூடாத அதுக்கு நிறைய செலவாகுமே எவ்வளவு செலவாலும் தரேன் மாமா சரி ஃபுல் பாட்டில் கொடுத்தீங்கன்னா ஃபுல் டே போய் சொல்லுவேன் ஹாஃப் பாட்டில் கொடுத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் போய் சொல்லுவேன் தாராளமா எடுத்துக்கங்க சரி ஓகே ஓகே மாமா எனக்கு இந்த ராஜாத்திய கண்டாலே பிடிக்கல ஏன் மாப்பிள்ள அவ திமுற அவளும் அதுக்கு அவ கூட அந்த அர்க்காணி வராளே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அவ கன்றாவியா இருக்கா உன் ஜென்டலுக்கு அவ சரியா வருமா மாமா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா சிரிச்சா கண்ணத்துல குழி விழுகுது குழியில விழுந்துச்சிய மாமா காஷ்மீருக்கு கொண்டு போய் ரெண்டு மாசம் ஆப்பிளா சாப்பிட வச்சா திரும்பி வரும்போது வெள்ளக்காரி மாதிரி வருவா அப்ப நீ அர்க்காணிய கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்ட ஆமா மாமா இன்னைக்கே அவங்க அப்பனை போய் பாக்குறீங்க பேசி முடிக்கிறீங்க நாளைக்கே கல்யாணத்தை வைக்கிறீங்க கல்யாண செலவு என்ன சேர்ந்தது ஓகே மாப்ள நீ சொன்னது ஒர்க் அவுட் ஆயிருச்சு அடியே அருக்காணி என்னடி சாமி என்னடி வேடி கிடக்கு சரியா முடிச்சவள மேல வாடி எதுக்கு உனக்கு விருந்து வைக்கணும் வா கயிறு அடா அந்த சோத்துக்கு செத்தவ சொன்னதை கேட்டு பட்டாளத்துக்காரன் எல்லாம் பயங்கரமானவன் நானும் தப்பு கணக்கு போட்டேன் இதான் நேரம்னு உள்ள பூந்து குறுக்க சாலோட்டுறியா கொண்டு போடுவேன் எங்க மாமன நான் கண்டி கட்டிக்குவேன் அம்மா வாசிக்கு போறதானதுமா நீ அன்னைக்கு என்னன்னா உன் மாமன் கிட்ட மூஞ்சிக்கு மூஞ்சி செருப்பால் அடிச்ச மாதிரி பேசிட்ட இன்னைக்கு இந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்ற நில்ரு
ஏண்டி ஊர்ல போறவங்க வரவங்கள அடிக்கிறியே உன் மனசுல ரவுடிங்கிற நினப்பா இப்ப நான் ஏன் உன்ன அடிச்சேன்னு தெரியுமா தெரியும் அந்த கழுதியை நான் அடிச்சிட்டல்ல அதுக்கு பழுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நீ என்ன அடிச்ச போடி அறிவு கெட்டவளே 15 நாள் வனவாசம் போன மாதிரி டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டே அன்னைக்கு உன் மனசுல இருக்க ஆசையை சொல்லியிருந்தா இன்னேரும் உன் கழுத்துல தாலியை கட்டி ஓகன் குடும்பமே நடத்திருப்ப நல்ல நாள் இருக்கோ இல்லையோ நாளைக்கு உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன் போதும் தாலி கட்ட சொல்லுங்க கட்டி மேல கட்டி மேல என்னையா எல்லாரும் விளையாட்டுக்கு சொன்னா தான் அடிக்கிறானுங்க போட்ட சபதப்படி ஊரை கூட்டி கல்யாணத்தை முடிச்சிட்டேன் இல்ல உன்னே ஒன்றுதான் பாக்கி இருக்கு என்ன அத்தையை போட்டு சாந்தி முகூர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கலையா ஆரம்பத்துல இப்படித்தான் குப்புன்னு வேர்க்கும் கொலையெல்லாம் நடந்து என்னையா எடுத்துக்கியே ஏன் சாந்தி முகூர்த்த தனிக்கு நான் அந்த ரூமுக்குள்ள போக மாட்டேன்னு அழுதேன் ஆடம் பிடிச்சேன் தகராறு கூட பண்ணேன் கடைசியில எல்லா கழுதைங்களும் தர தரான இழுத்து கொண்டு போய் அந்த ரூம்ல விட்டாளுகன்னு வெயி அப்புறம் அந்த ரூம்ல எல்லாம் சரியா போயிடுச்சு உனக்கு கூட அப்படித்தான் இங்க இருந்து நடந்து போய் அந்த ரூம் கதவை திறக்கிற வரைக்கும் தான் பயமா இருக்கும் திறந்துட்டேன்னு வெயி அப்புறம் உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் இன்னத்தில் எமது அடுத்த பாடல் பாவம் மன்னிப்பு என்ற படத்தில் பி சுசிலா எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது இசை புரிஞ்சுதா இதுதான் விஷயம் நல்ல நேரம் வரும்போது அனுப்பிடுறேன் பயங்கராத நான் இங்க பயப்படுறேன் நீதான் போட்டு அடுத்துக்கிட்டு இருக்க நல்ல நேரம் வரத்துக்குள்ள விடுச்சிடும் நானே போறேன் அடிப்பாவி இவ்வளவு என்னவோ எல்கேஜி நினைச்சுக்கிட்டு இருந்தா இவ பிளஸ் டூ பாஸ் பண்ணிப்பா போல் இருக்க இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன் நான் மாலை 8 மணிக்கே தண்ணி போட்டு வந்து தூங்கிட்டேன் எங்கோ பிரசாதத்தை வாங்கறதுக்காவது கையை எடுப்பேடா உங்களைத்தான் புது கல்யாணமா கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் ராசாத்தி காலையில 5 மணிக்கு எல்லாம் எழுப்பி விடு சோம்பேறித்தனமா தூங்கிடாத நான் நாளைக்கு ஊருக்கு போக வேண்டாமா லீவ் முடிஞ்சிச்சுல நான் அவசியம் போய்த்தானம் ஆகணும் ஒண்ணு வேண்டாம் நீங்க போக கூடாது சொன்ன கேளுங்க நீங்க ஊருக்கு போக கூடாது மாமா உங்களை பெரும் சென்னால இருக்க முடியாது மாமா ராஜாத்தி என்னால மட்டும் உன்ன பிரிஞ்சிருக்க முடியும் நினைக்கிறியா என் வாய்தான் போறேன்னு சொல்லிதே தவிர சத்தியம் என் மனசு சொல்லலமா நான் இஷ்டப்படி போறதுக்கும் வர்றதுக்கும்
நான் என்ன சொந்த தொழிலா பாக்குறேன்? நான் மிலிட்டரி காரமா, உயிர் போற வேலையா இருந்தாலும் லீவு முடிஞ்ச மறுநாளே அங்க போய் தாகணும். ஏன்னா அது என் கடமை. நாளைக்கு காலையில சிரிச்ச முகமா சந்தோஷமா என்ன வழி அனுப்பி வைக்கணும். மறுபடியும் நான் திரும்பி வர வரைக்கும் ஓ சிரிச்ச முகத்தை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ரசாத்தி, நாளைக்கு நீ என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பியா? பஸ் வந்துருச்சு, கூப்பிடுற அவனே. எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போகும்போது இதே மரத்தடிதான். சின்ன பேச்சா பேசுறோம் நானு, கூப்பிடுற அவனே. மாப்பிள்ள, பஸ் வந்துருச்சு வா. மாமா, இந்த பஸ்ல கூட்டமா இருக்கு, அடுத்த பஸ்ல போலாம். கண்டக்டரும் டிரைவரும் தான் இருக்காங்க, இதுவே கூட்டமா இருக்கா? வாங்கண்ணே, வண்டி காலியா இருக்கு, போலாம். நான் போற ஊருக்கு உன் பஸ் வருமா? எந்த ஊருக்கு போகணும்? டெல்லியா கல்கத்தாவா? அமெரிக்காவுக்கு. அப்படியா? இது இங்கிலாந்து வரதான் போகும். எல்லாரும் ஏறதுக்கா வரல, ஒரு ஆளை வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் வந்தோம். வேணும்னா லக்கேஜ் இருக்கு, ஏத்திக்கிறியா? இந்த 300 கிலோ தாங்கும். கல்யாணத்துக்கு தவுள் வாசிக்கு வந்தவங்க போலயா? இன்னும் இவங்க நம்ம கூட வந்தவங்க. இந்த சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காம அவர் ஏதாவது வண்டியில ஏத்தி அனுப்பி விடுங்க. இல்லன்னா இந்த ஆளு ஃபுல்லா தண்ணி போட்டுக்கிட்டு வண்டியில ஏறி வேற எங்கயா தொலைஞ்சிட போகுது. நான் குடிச்சிட்டா நீதான் இழந்துருவா? எனக்கு தெரியாத நீதான் பொண்டாட்டின்னு இங்க இருக்க. இப்ப மாத்திட்டாங்களா? டின்னு வச்சிருந்தியா? அடையாளம் தெரியல. வீட்டுக்கு வா, டின்னு கட்டுறேன். கண்ணு ஏத்துங்க, ஏத்துங்க. பொட்டி பொட்டியா போகுது. என்னது, கோடி கணக்கா கொண்டு போனவங்க விட்டுட்டீங்க? ரெண்டே ரெண்டு டப்பா கொண்டு வந்தா துருவி துருவி கேப்பீங்களே. டப்பாவுல அதிரசம் வச்சிருக்கேன். அதிரசம்னா? உங்களுக்கு வேற செஞ்சு காமிக்கணுமா? அதிரசம்னா சதுரமா இருக்கும். இல்லீங்க, வட்டமா இருக்கும். இப்ப மாத்திட்டாங்களா? சொல்லவே இல்லையே. சரி, நீ ஏறு. வரட்டுமா? என்ன அனுப்புறதுல யாரு? நானும் அவசரத்துல வரட்டுமான்னு சொல்லிட்டேன். நீ போனா கேப்டனே குழப்பிருவிய. நல்ல வேலை நம்ம நாட்டு மிலிட்டரி தப்பிச்சுச்சு. நீ இதுகிட்ட இருந்து தப்பி யாராவது ஏறி பிரயோஜனம் இல்ல. இவர் ஏறினா தான் சண்டை போடுவாரு, நாங்க ஏறினா போடுவோம். டாடா, என்ன ஏன் பஸ் ஓட்டையா இருக்கு? ஒரு லாரி லோடு கொண்டாந்துருக்கே, எங்க போனோம்? அழகிரி, கன்கிராச்சுலேஷன்ஸ் மை பாய். கல்யாணம் எல்லாம் நல்ல மாதிரி நடந்தா? நல்லபடியா நடந்தது. நேர்ல வந்து வாழ்த்தணும்னு நினைச்சேன், முடியல. மிலிட்டரிக்காரன் பொழப்ப பத்தி தான் உனக்கு தெரியுமே. நான் ஊருக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. என் பையனை பாத்தியா, நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்கான் சார். மூச்சுக்கு 300 தடவை உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை என் மக மாதிரி நினைச்சேன். உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, என் மகனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப என்னையே அவசரம், நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, கொஞ்சம் பேசுவோமே. நான் ஊர்ல இருந்து கிளம்பி 2 நாள் ஆச்சு, என் மனைவிக்கு லெட்டர் எழுதணும். ஓ சரி, போ போ. தேங்க்யூ சார். புது மாப்பிள்ள அப்படித்தான் இருக்கும். அந்த பொண்ணு என்ன தவி தவிக்குதோ. மாமா, உங்களோட வாழ்ந்த 10 நாள் எனக்கு போறதே தெரியல. உங்களை பிரிஞ்சதுனால இருக்கவே முடியல மாமா. மயக்கம் மயக்கமா வருதுன்னு டாக்டர் கிட்ட போனோம். அது மயக்கம் இல்ல, மசக்கன்னு சொன்னாரு. ஆமா மாமா, நான் உண்டாயிருக்கேன். மாமா, உங்க பையன் உங்களை விட ரொம்ப மொரடனா இருப்பா போல இருக்கு. என் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு அந்த உடம்பு வடிக்கிறான். என்ன நினைது? கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா சார்?
என் பொண்டாட்டி இருந்து வந்த லெட்டர் சார். லெட்டர் என்ன மேன்? இப்படி கசங்கி மூளையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. 15 நாளைக்கு முன்னாடி வந்த லெட்டர் சார். 15 நாளா இதையே படிச்சுட்டு இருக்கியா? ஆமா சார், என் பொண்டாட்டி அடுத்த லெட்டர் எழுதுற வரைக்கும் இதைத்தானே சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன் தண்ணி பட்டு எழுத்தெல்லாம் அழிஞ்சிருக்கு? பாத்ரூம்ல படிச்சேன் சார். எங்க எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டியா? ஸ்டூபிட். டியூட்டி நேரத்துல ஃபேமிலி ஞாபகம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறனே தெரியலையே. உனக்காகவே புது புது ரூல்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஓ, அந்த கரையில இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி ஏரியில போய். சார், போன வாரம் தானே ஏரியில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து தரையில போட சொன்னீங்க. அடுத்த வாரம் இன்னொரு தப்பு செய்வ, அப்ப ஏரியில் இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி கரையில போட்டுக்கலாம். Thank you.
சதி குழந்தை பிறந்தது பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரியே பெண் குழந்தை பிறந்துருச்சு பாத்தியா சதி யுத்த அபாயம் இருக்கிறதால இங்க ரொம்ப கடுமையான பயிற்சியில் இருக்கிறோம் எந்த நேரத்திலும் யுத்த நெருக்கடி வரலாங்கிறதால லீவு கிடைக்காத போல இருக்கு அதனால லீவு கிடைச்ச உடனேயே நான் உன்னையும் குழந்தையும் பார்க்க வரேன் ஏய் அர்க்கானே என்ன இன்னும் பாவாட தாவணியில இருக்க? எவனும் மாட்டலையா? போ மச்சான் உனக்கு வேற வேலையே இல்ல. தாப்பாட்டி உங்க வீட்டுக்கார வந்துட்டாரு. மாமா தங்கம்மா போங்கம்மா ராமு ராமு ஏண்டா 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கார் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கியா இவர்தான் மிலிட்டரி தாத்தா சல்யூட் பண்ணு ஏய் சல்யூட் பண்ணு சரி இவன்தான் என்னோட ஃப்ரெண்ட் ராமு பிரிகேடியரோட ஒரே பையன் ஏகப்பட்ட சுத்து இருக்கு என்ன பண்றேன்னு தெரியாம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான் ஏய் நமஸ்காரம் பண்றே ஏய் அண்ணிக்கு வணக்கம் சொல்றான் வணக்கம் அவங்க எல்லாம் எங்கடா அப்பா ஒரு முக்கியமான வேலையா திருச்செந்தூர் போயிருக்காங்க உங்களுக்கு மாடி ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா குழந்தைய கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்தலாம் ஏ பட்டிக்காடு ஷவர்ல சுடுதண்ணில குளிச்சிருக்கியா ஏய் இன்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்கிய ஓ காஷ்மீர் கனவா பாப்பாளா Doctor, you are given him 24 hours time. It is already over. அவனுக்கு என்னதா ஆச்சு? See, it's a very complicated operation. There is a small particle of bullet inside his heart. Doctor, and we have done our best to make him all right. Doctor, the patient is conscious. Vandirchi. Really? Come, let's go. Get the injection. Quick! இந்த மாதிரி கேஸ் லட்சத்துல ஒண்ணுதான் இருக்கும் ஏன்னா இவர் யமம் வாய் வரைக்கும் போய் எதிர குச்சிட்டாரு ஐ டெல் யூ இனிமே இவருக்கு சாவே கிடையாது அண்ணா ஏன் பாக்குறீங்க
நான் உங்களை அப்படி கூப்பிட கூடாதா? இல்லம்மா, இது வரைக்கும் யாரும் என்ன அப்படி கூப்பிட்டதில்ல. ஆமா, என்ன பிழைக்க வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேனா? இல்லண்ணா, நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்க பொழைச்சதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஆச்சரியத்துல மூழ்கி கிடக்கு. உங்களுக்கு இங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பேரு? மார்க்கண்டேயன். நான் மறுபிறவி எடுத்ததால எனக்கு புது பேரா? ஆமாண்ணா, இவ்வளவு கஷ்டத்துல நீங்க பொழைச்சு வந்திருக்கீங்கன்னா அது உங்க மனைவியோட தாலி பாக்கியம் தான். நாம வேற ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிருக்கலாம்ல, இந்த வீட்டுல ஏன் தங்குறீங்க? ஏன், மகாராணிக்கு இந்த வீடு பிடிக்கலையா? அதுக்கு நீங்க வேற ஒருத்தர் ரூம்ல தங்குறதுனால அசூசியா இருக்கு. அறிவு கிட்ட திறமை பேசாத. பிரிகேடியர் எனக்கு அப்பா மாதிரி, இந்த வீடு என் வீடு மாதிரி. ஆமா, நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சுக்குவீங்க. எங்க அந்த ஆள் மொழியே சரியில்லைங்க. அந்த ஆள் மொழியே அப்படித்தான். சும்மா இருக்க, எனக்கு அந்த ஆள் வந்து அவரே வந்து போலாம். அட போகலாம் வா. சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வர்றா. உன் மொழியே சரியில்லைன்னு சொல்றா. அதான்டா, இந்த மாதிரி சாயம் போன சட்டையெல்லாம் போடக்கூடாது. என்ன மாதிரி நீட்டா டீக்கா ட்ரெஸ் பண்ணணும், அப்பதான் இந்த மாதிரி பட்டிக்காட்டு பொம்பளை நம்புவாங்க. ஆமா, இவன் முழிக்க எப்படி பயப்படுறியே? இவங்க அப்ப முழிய பார்த்தா எப்படி பயப்பட போறியோ? அடிகிரி போலாம். ஆ போலாமே, வா. சுதா, சுதா. மிஸ்டர் அழகிரி, பிரிகேடியர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. தேசத்துக்காக பாடுபடுறவர் நீங்க. உங்க குழந்தைக்கு இங்க ஸ்கூல்ல இடம் கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏம்மா, இங்க இருந்து நீ நல்லா படிப்பியா? நல்லா படிப்பேன் ஃபாதர். வெரி குட். அழகிரி, எங்கடா போற? கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை துரத்திட்டு போறாங்க, பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். புதுச்சே செய்ய ஆரம்பிச்சா டெய்லி இதே பொறுப்பா போயிடும். வீண் வம்பு நமக்கு வேண்டாம். வட பாருங்க, நான் ஒரு மிலிட்டரிக்காரன், என் வாழ்க்கையை பொது சேவை செய்யத்தான். நீங்க ராசாத்திய கூட்டிட்டு போங்க. மாமா. என்ன மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. இந்த பர ராசாத்திய, நீ ஒன்னும் பயப்பட வேணாம், போய் வீட்டுல போயிரு. போ. நீங்க செஞ்ச உதவிய சாகர் வரைக்கும் மறக்க மாட்டேன். கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்தினீங்க. கடவுள் டெய்லி ஆள் அனுப்பி காப்பாத்த மாட்டாரியா? நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். வயசு பொண்ணு இப்படி தனியா அனுப்பலாமா? தப்புதாங்க ஐயா. இனிமே சூதானமா பாத்துங்க, நான் வரேன். Thank you.
யாருக்கும் தெரியக்கூடாது மாமா. எனக்கு சத்தியப்படி கொடுங்க மாமா. கடைசி வரைக்கும் நான் உங்க மனசுல மானுஷியம் வாழணும் மாமா. சத்தியத்தை காப்பாத்துவீங்களா? சத்தி அழுகையோட கடுமையான கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். அவனால நிச்சயமா நம்ம உயிருக்கு ஆபத்து தான். அவன் கண்ணில் படாம இந்த ஊரை விட்டு ஓடுறதா நமக்கு சேஃப். ஏ என்னடா அவன் சுத்த பைத்தியா தான் பேசுறான். ஏடா நம்ம மூணு பேர்த்தையும் அவன் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஏடா நம்மளடா தப்பு பண்ணோம், தண்ணி அது பண்ணுச்சு. ஏடா நாம்பளடா அவளை கொலை பண்ணோம், அவளா குத்திட்டு செத்து போயிட்டா. சும்மா இருந்தாடு, அவன் நம்ம மூணு பேர்த்தையும் நல்லாவே பாத்துருக்கான்டா. அவன் வாழ்க்கையை நம்ம பாலாக்கி இருக்கோம். பழைய வச்சு இருக்கிறவனுக்கு மூணு பேர் என்னடா, 300 பேர் வந்தாலும் அவனை தடுக்க முடியாது. டேய் ராமு, நீ சொல்றதா கரெக்ட். நான் இன்னைக்கே மெட்ராஸ் போறக்கு புளூ மண்டல்ல டிக்கெட் எடுத்துட்டேன். நீ என்ன செய்ய போற? நான் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல கல்கட்டா போறேன். ஒண்ணு அவ அடங்கணும், இல்ல அவன் கோபம் அடங்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்லைன்னு நான் முடிவு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டுள்ள திரு அழகிரி அவர்கள் ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருந்தும் பட்ட பகலில் பொதுமக்களுக்கு பீதி உண்டாகும் வகையில் பொது இடத்தில் திரு விஸ்வநாத் அவர்களை மிகவும் கொடூரமான முறையிலே கொலை செய்துள்ளார் என்பது சாட்சியங்களின் மூலம் தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இபிகோ 302 பிரிவின்படி இவருக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. Thank you.
காலையில 5:30 மணிக்கு உனக்கு தூக்கு தண்டனை. என்னையும் மற்ற ஜெயில் அதிகாரிகளையும் நீ தப்பா நினைக்க கூடாது. நீ செஞ்ச தப்புக்கு கோர்ட்டு கொடுக்கிற தண்டனையை தான் நாங்க நிறைவேற்றுறோம். எனக்கு யாரு மேலையும் வருத்தம் இல்ல சார். உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கோம். நான் உயிரோட இருக்கணும், அதுதான் என் கடைசி ஆசை. சாக போற ஒவ்வொரு மனுஷனோட கடைசி ஆசை என்னவா இருக்கும்? தான் சாக கூடாதுங்கிறதா நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன். அது எப்படி முடியும் அழகிறேன்? நீ பிரியமா சாப்பிடுற சாப்பாட்டை சொல்லு, அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். சாக போகும்போது கூட ஏ சார் ஒருத்தனுக்கு சாப்பாடை காட்டி ஏமாத்துறீங்க. அழகிரி, சாவ கண்ணுக்கு முன்னால சந்திக்க போற ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற வருத்தம் தான் உனக்கு இருக்கு. எனவே நீ அமைதியா தூங்க. சாவ கண்டு பயப்படுற சராசரி மனுஷன் இல்ல சார். நான் ராணுவத்துல எத்தனையோ முறை சாவு நெருங்கி வந்து என்ன தொட முடியாம திரும்பி போயிருச்சு. அதே மாதிரி கொலையும் எனக்கு புதுசு இல்ல சார். இதே கையால ராணுவத்துல எத்தனையோ எதிரிகளை சுட்டு கொண்டிருக்கேன். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், அப்ப தங்க மெடல் கொடுத்தாங்க, இப்ப தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. நான் கொண்ட அந்த சிப்பாய்கள் நம்ம நாட்டுக்கு தான் எதிரிகளை தவிர அவங்க நாட்டுக்கு விசுவாசமான சிப்பாய்கள். தாய், தந்தை, தங்கச்சின்னு பாசமும் நேசத்தோட வாழ்ந்த நம்மள மாதிரி மனுஷங்க சார். அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? மண்ண போட்ட எல்ல கோட்டை மீறினாங்க. அவங்களுக்கு நாம மரண தண்டனை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி சொசைட்டில கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, அண்ணி, குழந்தையான்னு உறவு முறைகள்ல நம்மளே கோடு போட்டு வச்சிருக்கோம். அது மனசுல போட்ட கோடு. அந்த கோட்டையும் சில பேர் மீறினாங்க. அவங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுத்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்ல கோடு மண்ணில் இருந்தாலும் சரி, மனசுல இருந்தாலும் சரி, ஒண்ணுதான். அதுல எதை மீறினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. தட்ஸ் ஆல். குட் நைட். நீங்க சீக்கிரம் எந்திரிக்கணும். காலையில 5:30 வரணும். போய் படுங்க, போங்க. கொண்டு போங்க. சீஃப் வர சொல்லுங்க. ஓகே சார். He's all right. Thank you, doctor. Doctor, அழகிரி ஓடிட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது. I'll give you 24 hours time. அதுக்குள்ள அழகிரிய
ஏன்பா வாய போட்டு நீங்க சத்தம் போட கூடாதுமா ஏன்பா சத்தம் போட கூடாது போலீஸ்க்கு தெரிஞ்சா சுட்டுவாங்க சுட்டா என்ன ஆகும்பா செத்துருவமா செத்து போறதுனா என்னப்பா அம்மா கிட்ட போயிருவமா பேசாம நம்ம அம்மா கிட்டே போயிரலாம்பா उदीय ये
கான்ஸ்டபிள் கதவு திறந்து உள்ள சர்ச் பண்ணுங்க. சாமி சாமி, என் பொண்ணுக்கு நீங்க முதராத்திரி சாமி. அதுக்காக நாங்க செக் பண்ண கூடாதா? நீ கவுத்தரமன் புருஷன் மோஞ்சாதி உள்ள இருக்காங்க சாமி. ஜஸ்ட் a minute. What's the problem? உள்ள செக் பண்ண சொன்னேன் சார். தட்ஸ் ஆல் ரைட். போலீஸ்காரங்களா இருந்தாலும் நாமளும் மனுஷங்க தான். உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குது இல்ல? எஸ் சார். அப்புறம் கல்யாணமாயி முதல்ல நான் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களை பிரிக்கிறது பாவம். ஏன்பா உன் பொண்ணு தானே கல்யாணம்? ஆமாங்க சாமி. டெஸ்ட் கிளியரா இருக்கு. நவ யூ ஆர் 100% ஆல் ரைட். சந்தோஷம் தானே? தேங்க் யூ டாக்டர். இனிமே நீங்க ஒருத்தர் 100 பேர் அடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் வந்துருச்சு. அரசம்மா, நம்மளை நல்லா கவனிச்சுங்க. செம சில்லற வெட்டுறேன். ஒரு சின்ன பொண்ணு வந்தது, அது வரலையா?
சார். அது ஒண்ணுமில்லையா, இந்த ஹாஸ்பிட்டல்ல சூப்பரா ரெண்டு நர்ஸ் இருக்காளுங்க, அதை செட்டப் பண்றதுக்காக இங்க வந்து படுத்திருக்கேன். மெடிக்கல் செக்அப் பண்ண மாதிரி இருக்கும், பேட்ரூம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். மிஸ் கமிஷனர், he is 100% all right. அவர் இந்த அளவு குணமாயிட்டார்னா அதுக்கு எங்க மெடிசின்ஸ் மட்டும் காரணம் இல்ல, அவருடைய மனோதிடமும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். அவர் எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாம் நினைக்கிறீங்க? எப்ப வேணாலும். நாளைக்கு முடியுமா? Why not? ஏன்னா அப்பதான் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கலாம். ஃபார்மாலிட்டிஸா? என்னது? ஆமா டாக்டர், வர 23ஆம் தேதி அவருக்கு தூக்கு தண்டனை. என்ன சொல்றீங்க? கொலைக்கான காரணத்தை சொல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணாருனா இது ஆயுள் தண்டனையா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஜனாதிபதி கிட்டயாவது கருணை மனு கொடுக்கலாம். ஆனா இவர் எந்த முயற்சியும் எடுக்காம நான் சாக தயாருங்கிறார். அதனால இந்த மாசம் 23ஆம் தேதி இவருடைய தூக்கு தண்டனை நிறைவேறணும்னு நினைக்கிறேன். What nonsense! டாக்டர் சரத், கண்ட்ரோல் யோர்செல்ஃப். ஏன் எமோஷனல் ஆகுறீங்க? அழகிரிக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்களே, அது இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கு முன்னாடியா இல்ல கொண்டு வந்த அப்புறமா? ஆஃப் கோர்ஸ் முன்னாடிதான். அப்ப ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு அவர் சாவணும், அவ்வளவுதானே? அப்படியே விட்டு இருந்தா அவர் செத்துப்பாரு, உங்க மரண தண்டனையும் நிறைவேறிருக்கும். நீங்க சொல்றது சரிதான், ஆனா ஒரு ஸ்மால் கரெக்ஷன். வாட் கரெக்ஷன்? மரண படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எங்க ஊரடித்தீங்க? நாங்க ராப்பகல கஷ்டப்பட்டு அவனை மனுஷனாக்கி நடமாடி விட்டுருக்கோம். இப்ப என்னடா அவன் ஊர் எடுக்க போறேங்கிறீங்க? இது முட்டாள்தனமா இல்ல? ஆஸ்பிரதோலா, ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும்போது அவனுக்கு தெளிவான மனநிலையும் பூர்ண ஆரோக்கியம் இருக்க வேண்டியது அவசியம். அப்பதானே தான் செஞ்சது தவறுன்னு அவன் உணர முடியும். உணர்ந்து என்ன பிரயோஜனம் கமிஷனர்? அவன் வாழ போறானா? நீங்க அவனை சாவடிக்க போறீங்களே? ஒரு தனி மனுஷன் உணர்ச்சி வசப்பட்டு தானே இன்னொருத்தனுக்கு தண்டனை கொடுத்தானா அதுக்கு பேர் கொலை. நீங்க 4 பேரும் சட்டப்படி ஒருத்தனை கொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தண்டனை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலது எந்த விதத்தில் நியாயம் கமிஷனர் சொல்லுங்க? நோ, ஐ வோன்ட் ஈவன் டிஸ்சார்ஜ் யூ. நான் அனுப்ப மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? டாக்டர், கமிஷனருக்கு மனுஷத்தன்மையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் மட்டும் அழகிரிக்கு எதிரியா என்ன? எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு டாக்டர். ஒரு மனுஷனுங்கிற முறையில அடிபட்ட அழகிரிய நானும் நேசிக்கிறேன். பட் அஸ் எ போலீஸ் ஆபீசர், குற்றவாளி அழகிரிய ஜெயில கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னோட டியூட்டிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ். சந்தி, அழகிரி, நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். வாழ தகுதியான மனுஷன் சர்டிபிகேட் கொடுத்துதான் நான் இங்கிருந்து நோயாளிகளை வெளியே அனுப்பியிருக்கேன். சாக தகுதியான மனுஷன் சர்டிபிகேட் கொடுத்து நான் எப்படி உங்களுக்கு இருந்து வெளியே அனுப்புறது? தான் நேசிக்கிறவங்களை பிரிஞ்சு போறதுக்கு மரணம் காரணமா இருக்கிறதுனால சாவக்கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா யாரும் உயிருக்கு உயிரா நேசிச்சனும் ஏ ராசாத்தி கிட்ட போய் சேரப்போற. மத்தவங்களை பொறுத்த வரையிலும் மரணம் திரும்பி வர முடியாத இடம். ஆனா எனக்கு நான் போய் சேர வேண்டிய இடம். சாந்தி, நாளைக்கு ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர், மரணப்படுக்கையில கிடந்த என்ன மறுபடியும் மனுஷனா நடமாற விட்டுருக்கீங்க. மனப்பூர்வமா நன்றின்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்ன வெளியே அனுப்புறேன்னு சொல்றீங்க. டாக்டர், என்னோட தேதி நிச்சயிக்கப்பட்டுருச்சு. என் குடும்பத்தோட தான் நான் சந்தோஷமா வாழ முடியல. குடும்ப மாதிரி பழகணும் உங்களோடையாவது. சந்தோஷமா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். பிளீஸ், என்ன அடுத்த வாரம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே.
விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த ஸ்பெஷல் வால்ல தும்முர் பிடிச்ச ஸ்பெஷல் ஓதான் தானா அவன் நேத்து நைட் ரத்தம் வந்து எடுத்து செத்து போட்டானாயா? அட ஆமையா, அந்த மாதிரி குடிகார பசங்க அப்படிதான் சாவனுங்க. சார், இது அழகிரியோட பொண்ணு. அழகிரி இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கான். அப்பா பாக்கணும்னு அட முடிக்குது. கொஞ்சம் விடுங்க சார். அவன் குலகாரையா? அங்கெல்லாம் குழந்தை கூட்டு போக கூடாது. குலகாரனா இருந்தாலும் குழந்தைக்கு அப்பா தானே சார். கொஞ்சம் விடுங்க சார். இல்லையா, காவலுக்கு இத்தனை போலீஸ் காரன் இருக்கா, நீ வாட்டு போயிருந்தானே அர்த்தம்? சார் எங்க போறீங்க? சார் என் குழந்தை வெளியே நிக்குது, நான் பாக்க. சாரி சார், உங்களை விட முடியாது சார். நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், என் குழந்தைய பார்த்தா. நீங்க உள்ளதான் இருக்கணும் சார். என்ன மிஸ்டர் சப் இன்ஸ்பெக்டர்? சார் இவரு அவர் எங்கேயும் போக மாட்டார், அது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க போங்க. என்ன அழுகிறேன் சார்? என் குழந்தை என்ன பார்க்க வந்திருக்கு, அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என் குழந்தை நான் பார்க்கணும் சார். சார், ஒரு சின்சியரான சிப்பாயா வீட்டில் இருந்திருக்கேன், அன்பான கணவனா என் மனைவிக்கு இருந்திருக்கேன். ஆனா என் குழந்தைக்கு தகப்பனா நினைவு தெரிஞ்சு நான் வாழ்ந்ததில்லை. என் தேதிதான் நிச்சயிக்கப்பட்டிருச்சு. நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு நாள் என் குழந்தையோட இருக்கிறது தப்பா டாக்டர்? சட்டங்கிற பேர்ல அவரை எப்படியும் சாவடிக்க போறீங்க? அப்படியே இங்கேயும் அனுகுணமா சாவடிக்கணும். சாந்தி, அந்த குழந்தைய கொண்டு. எஸ் டாக்டர். கான்ஸ்டபிள், அவரை உள்ள விடுங்க. கமிஷனர் உத்தரவா? நான் என்ன வந்தா? டாக்டரே சொல்லிருக்காரு, விடுங்க. நீ வா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? இல்லையா, குழந்தை மட்டும் தான் போலாம். நீ இழுத்து கட்டி உட்காரு. சாப்பிடுமா? வேண்டாம். இந்த பாரு, கேரட்டெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கும். சாப்பிடுமா? எனக்கு சாப்பாடு வேணாம், அம்மா தான் வேணும். என்ன அம்மா கிட்ட கூட்டு போனாதான் நான் சாப்பிடுவேன். சுதா, சுதா, ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு.
பட்டு மலர்த்தேனே கண்ணோரக்கம் ஏது நெடு நாளப்பு வாழ்க்கும் கொடுவாளா தாங்காது தாங்காது உன்னை என் ஜீவன் நீங்காது தாங்காது தாங்காது உன்னை என் ஜீவன் நீங்காது ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்ற இந்த குழந்தைய எப்படியப்பா வாழ்நாள் பூரா பிரிஞ்சு நீ வாழ போற இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண ஒரே ஒரு கையெழுத்து போடு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல நான் செலவு பண்ணி உனக்கு விடுதலை வாங்கி தரேன் எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல உன் உயிரை காப்பாத்துறேன்னு சொல்றாரு இந்த உலகத்துல இவரை தவிர வேற யாரு இருக்கா மாமா இதுவரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருந்ததுலயும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு இனிமே வாழ்க்கையை முடிச்சுக்க போறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு ராமு வந்துட்டானா சார் சொல்ல மறந்துட்டேன் இப்பதான் வந்தான் உனக்கு தூக்கு தண்டனை லெட்டர் போட்டேன் உடனே புறப்பட்டு வந்துட்டான் ரொம்ப துடிச்சு போயிருக்கிறான்பா ஆமா துடிச்சுதான் போயிருப்பான் எங்க அவன் வீட்டுல இருப்பான் இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான் சந்தி எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா என்ன சொல்லுங்க நீ செய்ய போற இந்த உதவியால உனக்கு வேலையே போனாலும் போகலாம் என் உயிரை போனா கூட பரவாயில்ல உங்களுக்காக செய்ய சொல்லுங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியே போகணும் சாந்தி நான் சாக போறதுக்கு முன்னாடி எந்த உயிர் நண்பனை பார்க்கணும்னு துடிச்சனோ அந்த உயிர் நண்பனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நீங்க வெளியே போறதுக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் கவலைப்படாதீங்க சிஸ்டர் பாடி எல்லாம் எங்க கொண்டு போறாங்க அனார பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் பிராக்டிகல்ஸ்க்காக மெடிக்கல் காலேஜ் கொண்டு போறாங்க போட் போட் பாருங்க சார் எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்க அனார பிரம அறுபட்டு வராங்க கல்கட்டாவில் செட்டில் ஆக போறேன் நீங்க திடீர்னு இங்க இருக்கீங்க இங்க ஒரு பிரச்சனை தான் நான் கல்கட்டாவுக்கே போனேன் இருபத்தி மூணாம் தேதியோட எல்லா பிரச்சனையும் தூக்க போறாங்க அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தமா குடிச்சுமான்னு போவியா பேரட்
வேண்டா இப்படி ஓடிடற சொல்றா என்ன உடனே பிறப்பட சொல்லி கல்கட்டால தந்தி வந்திருக்கு பா அதனால தான் ஓடி வந்தேன் நான் உடனே பிறப்பணும் ஏய் அழகிரி அழகிரி ராமு இருக்கானா இருக்கிறான் இந்த நிலைமையிலையும் அவன் உன்னை வந்து ஆஸ்பத்திரியில பார்க்கல இல்ல ஆமா அதனாலதான் அவனை நானே பார்க்க வந்தேன் எங்க அவன் அவசரமா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கான் நல்லவேளை நீயே வந்துட்ட என்ன அனுப்பிட்டு அவன் போகலான்னு நினைச்சான் ஆனா அவனை அனுப்பிட்டு தான் நான் போவேன்னு அவனுக்கு தெரியாது சார் இப்ப போலீஸ் என்ன துரத்திட்டு வருது நான் ராமு கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும் அது வரைக்கும் நீங்க தான் அத பத்தி நீ கவலையே படாத நான் பாத்துக்கிறேன் மேல போய் அவங்கிட்ட மனசு விட்டு பேசு அழகிரி உயிருக்குயிரா பழகின நண்பனுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு தான் அவன் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கிறான் இந்த நிலைமையில உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாமத்தான் அவன் ஒதுங்கி ஒதுங்கி போறான்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் உயிர் காப்பான் தோழன் இல்லையா சரி சார் உயிர் காப்பான் தோழன் இல்ல அவ அதுக்கு மேல எனக்காக உயிர் கொடுக்கும் தோழன் ஜெல் செட் அழகு ஹலோ ஹலோ கமிஷனர் சார் பிரிகேடியர் சார் அழகிரிங்க வந்தானே அவனைத்தான் அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டீங்களே அப்புறம் ஏன் வெளியே வந்து தேடுறீங்க அழகிரி ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சிட்டான் உங்க மகன் ராமு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க உங்க மகனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது ஏன்னா அந்த வீட்டை சுற்றி போலீஸ் பந்தோபஸ்துக்கான ஏற்பாடு பண்ணிருக்கோம் அழகிரி இந்த வீட்டை நெருங்கிறதுக்கு முன்னாடி அவன் நிச்சயமா அரெஸ்ட் பண்ணிடுவான் வரேன் கமிஷனர் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை போலீஸ்க்கு வேணா ராணுவம் உதவிக்கு போகலாம் ஆனா ராணுவத்துக்கு போலீஸ் உதவிக்கு வரக்கூடாது அப்புறம் ராணுவத்துக்கே மரியாதை இல்லாம போயிடும் ஓகே ஓகே உங்க தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் ஆனா அதுவே உங்க மகனுடைய சாவுக்கு காரணமா இருக்க கூடாது ஜாகிரதை இருங்க பிரிகேடியர் குட் பை
சொல்லுங்க அழகிரி 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 கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்க வேண்டிய என் மனைவிய கூடவே இருந்து குழி தோண்டி புதைச்சிட்டீங்களா? உன்னை நான் மன்னிக்கணுமா? என் தாய்நாட்டு மண்ணு மேல காலை வச்சவனைய நான் மன்னிக்க மாட்டேன். என் மனைவி மேல கைய வச்ச உன்னைய வேணா நான் மன்னிக்கணும். அழகிரி, என்ன மன்னிச்சிருங்க சார். இப்படி ஒரு மனுஷ மிருகத்தை பெத்ததுக்கு நீ தான் பா என்ன மன்னிக்கணும். நீ செஞ்சது கொலையே இல்ல, யுத்தம். யுத்தத்துல ஜெயிக்கிறதுதான் போர் வீரனுக்கு அழகு. அதத்தான் தினமும் நான் உனக்கு கத்துக் கொடுத்தேன். அதத்தான் நீ செஞ்சிருக்கிற. வாட் யூ டிட் இஸ் கரெக்ட், 100% கரெக்ட். நான் வரேன் சார். அழகிரி, எங்க போற? ஹாஸ்பிட்டலுக்கு போற. அழகிரி, மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகாத. அங்க போனா தூக்கு தண்டனை என்ற பேர்ல உன்னை கொன்னுருவாங்க. சாக வேண்டிய நாய் செத்து போச்சு, நீ வாழ வேண்டியவன். உலகத்துல எந்த மூலையிலாவது நீ உயிரோட இருக்கிற என்ற செய்தி கேட்டா போதும், அதுவே எனக்கு நிம்மதி. இல்ல சார், என் அன்பு மூலைய ராசாத்தி கிட்ட போய் சேர்றதுதான் எனக்கு நிம்மதி. தயவு செஞ்சு நீ நிம்மதியா சாக விடுங்க. அழகிரி, போறேன் டாக்டர். போகலாமா? அப்பா, எங்கப்பா போறீங்க? எங்கப்பா போறீங்க? அம்மா இருக்கிற ஊருக்கு போறமா? நானும் வரேன்ப்பா. நீ அங்கெல்லாம் வரக்கூடாதுமா. நான் வரேன். இங்க பாருமா, ஸ்கூல்ல உன்னை சேர்க்கும் போது ஃபாதர் கிட்ட என்ன சொன்ன? அப்பா அம்மா கிட்ட போறேன்னு அழமாட்டேன்னு சொன்ன, நல்லா படிக்கிறேன்னு சொன்ன, நல்லா படிக்கணும். என்ன, அம்மாவும் போயிட்டாங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் எங்கப்பா இருப்பேன்? அழகிரி, ஒரு ஆம்பளை பையனையே எனக்கு ஒழுங்க வளர்க்க தெரியல. ஒரு பொட்டு புள்ளைய வளர்க்கிற யோகியதை எனக்கு இல்ல. ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. அழகிரி, உங்களுக்கு நான் உயிரை கொடுத்தேன், ஆனா அந்த உயிரை இப்ப என்னால காப்பாத்த முடியல. நீங்க உயிரை கொடுத்திருந்த குழந்தையாவது இனிமே நான் காப்பாத்தலாம்னு ஆசைப்படுறேன். ஹியர் ஆஃப்டர் She is my child. Thank you, doctor. Thank you.
அழகில் ஒரு சுகந்தம் பரப்பிய சந்தன காற்று அவனை சமூகம் சூறை காற்றாக்கிவிட்டது. அந்த காற்று இப்போது மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்கிறது. அது தழுவ வேண்டிய தளிர்கொடியின் விலாசம். அந்த விலாசம் விண்ணில் தானே இருக்கிறது.